வெல்கம் டு உற்றுக்கணி. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக நியமிக்கப்பட்ட 9 மாநில ஆளுநர்களின் ஷார்ட்கட் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் சிம்பிள் ஒன்று கொண்டு அதை கிளிப் பண்ணுங்க. வாங்க வீடியோஸில் போகலாம். லால்ஜி டண்டான், இவர் வந்து பார்த்திங்கன்னா பீகாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர், சரிங்களா? இவரோட பேர் எப்படி நான் வச்சுக்கிறது, லால்ஜி டண்டான் அப்படின்னா பீகார் நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லைனா பீகாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர்னால் லால்ஜி டண்டான். நீங்கள் எப்படி இந்த வேடம் மட்டும் மனப்படம் பண்ணிட்டால் போதும். அதாவது கார் வாங்கிட்டோம்னு தண்டோரை அடிக்கக்கூடாது, சரிங்களா? இதில் கார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தை குறிக்கிதுங்க, சரிங்களா? இந்த கார் எடுத்துக்கோங்க. தண்டோரா அப்படின்னா அதாவது டாம் டாம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வில்லேஜ்லலாம் ஏதாவது பேரிடர் காலத்தில் வந்து ஏதாவது வெள்ளம் வருது அந்த மாதிரினா வந்து தண்டோரம் மூலம் வந்து அறிவிப்பு கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த டாம் டாம் வந்து தண்டோரா அப்படின்னு இங்கிலீஷில், டாம் டாம் வந்து இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? தண்டோரா அப்படிங்கிறது டாம் டாம், சரிங்களா? அதுக்கு வந்து இந்த இது டண்டன் அதாவது லால்ஜி டண்டன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கடுத்து சர்க்கட் போகலாம். பேபிராணி மௌரியா, பேபிராணி மௌரியா வந்து உத்தரகாண்டுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநருங்க. அவங்களுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும்போது உத்தரத்தில் இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய மௌரியாவும் இந்த மௌரியாவும் ஒன்று. அதே மாதிரி உத்தரத்தில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டு. ஸோ நம்ம நாம வச்சுக்கிறது வந்து மௌரியர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செய்யும்போது எப்படி இருந்தாங்க, அதாவது உத்தரத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்த ஷார்ட்கட்டு மூணாவது, சத்யதேவ் நாராயணன் ஹரியானா. சத்யதேவ் நாராயணன் வந்து ஹரியானா மாநிலத்தை இப்போ ஹரியானா மாநிலத்துக்கு ரீசெண்டாக புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஹரிநாராயணா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே இருக்க நாராயணாவும் இங்கே இருக்க ஹரியானாவும் ஒத்துப்போகுது பார்த்தீங்களா. ஹரியானா இங்கே பாருங்க, ஹரிநாராயணா அப்படின்னு நீட்டை நான் வச்சுக்கோங்க. சிம்பிளான ஷார்ட்கட்டு. அடுத்து கப்டன் சிங் சோலான்கி, திரிபுரா மாநிலத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர். சோளத்தை திரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சரிங்களா? சோளத்தை திரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சரிங்களா? அடுத்த சர்க்கட் போகலாம். டத்தகட்டா ராய், டத்தகட்டா ராய் வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர். இவங்களுக்காக ஷார்ட்கட் வந்து மேகாலயாவில் எப்பவும் மழை ராயலாக பெய்யும், சரிங்களா? மேகாலயன்னா நமக்கு ஈஸியாக நான் வந்துடும், இது அப்படியே நான் வச்சுக்கலாம். இல்லை எப்பவும் மழை ராயலாக பெய்யும், இந்த ராயல் அப்படிங்கிறது இங்கே நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? ராய் சிம்பிள் ஷார்ட்கட்டு. அடுத்து போகலாம். கங்கா பிரசாத் சிக்கிம், சிக்கிம் மாநிலத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் கங்கா பிரசாத். அவங்களுக்கு வந்து கஞ்சன் சங்காவில் சிக்கிமில் இருக்குது, அதாவது கஞ்சன் ஜங்கா சிக்கிமில் இருக்குது, சரிங்களா? ஸோ நீட்டாக நான் வச்சுக்கலாம், கங்கா ஜங்கா அப்படின்னா வச்சுக்கலாம், சரிங்களா? கங்கா ஜங்கா சிக்கிம் டைரெக்டாக முடிஞ்சது. அதுக்கடுத்து சத்யபால் மாலிக், ஜம்மு காஷ்மீருக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர். மாலிக் ஜம்முன்னு கிரிக்கெட் ஆடுவார், வேலை முடிஞ்சது. மாலிக்கு ஜம்முன்னு கிரிக்கெட்டு ஆடுவார், அவ்வளோதான். அடுத்த சர்க்கட் போகலாம். கும்மனம் ராஜசேகரன், இது வந்து கும்பலா போகும்போது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சூப்பர். அதாவது இப்போ கும்பலா கும்மனன் ராஜசேகரன், சரிங்களா? அப்போ கும்மனம் ராஜசேகரன் வந்து மிஸ்ஸுன்னா மிசோரம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து இது போன்ற நடப்புகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்புகள் PDF தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் நினைவும். நன்றி, வணக்கம்.